தமிழ் சினிமாவிலேயே மிக முக்கியமான வில்லனாக இருந்தவர் தான் ரகுவரன். இவர் பார்த்தீங்கன்னா ரஜினி, அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, ஏன் நம்ம தனுஷ் கூட கூட சேர்ந்து நடிச்சிட்டாருங்க. அவரோட மறைவு தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றிடத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. ரகுவரன் தன்னோட 49வது வயசில் 2008 மார்ச் மாதம் 19ஆம் தேதி உயிரிழந்தார். நடிகை ரோகிணியை திருமணம் முடித்த ரகுவரனுக்கு சாய் ரிசீவரன்ற மகனும் இருக்கார். அவரோட உயிரிழப்பு பற்றி சகோதரர் ரமேஸ்வரன் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யாரடி நீ மோகினி படத்தில் தனுஷோட தந்தையாக நடிக்கும்படி ரகுவரனை இயக்குனர் கேட்டிருந்தார். அந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரகுவரனுக்கு ரொம்பவே பிடிச்சிடுச்சு. படத்தோட கதையில் தனுஷ் தன்னோட மகன் ரிஷியை நினைவுபடுத்துகிறதா இருந்தார். அதனால் உடனே அந்த படத்தில் நடிக்க ரகுவரனும் ஒத்துக்கிட்டாருங்க. யாரடி நீ மோகினி படமும் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. குறிப்பாக ரகுவரன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா மக்களோட மனசில் நிலச்சி நின்றுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டப்பிங் பணிகளை முடித்ததுக்கப்புறம் ரகுவரன் மனதளவில் ரொம்பவே சோர்வாக காணப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் யார் கூடயுமே அவர் பேசாமல் இருந்தார். இது எனக்கு ரொம்பவே கவலையை ஏற்படுத்துச்சுன்ட்டு அவரோட சகோதரர் பேசியிருந்தார். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரகுவரனும் உயிரிழந்துட்டார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ரமேஸ்வரன். யாரடி நீ மோகினி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2008 ஏப்ரல் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அளவுக்கு அதிகமாக மது அருந்தினதால தான் ரகுவரன் உயிரிழந்ததாக சொன்னாங்க. ஆனால் அவரோட சகோதரர் மன அழுத்தம் தான் அவரோட உயிரிழப்புக்கு ரொம்பவே முக்கியமான காரணம்னு தெரிவிச்சிருக்காரு. விக்ரம் நடிப்பில் 2009 ரிலீஸ் ஆன கந்தசாமி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல ரகுவரன் தான் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ரகுவரன் இறந்துட்ட காரணத்தால் ரகுவரன் நடிச்சிருந்த காட்சிகள்லாம் ஆசிஷ் வித்யார்த்தியை நடிக்க வச்சு மறுபடியும் படமாக எடுத்து தான் ரிலீஸ் பண்ணாங்க.